வணக்கம் இந்த வீடியோவில் பிடெக் அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அட்மிஷன் சீரீஸில் பார்ட்டு எயிட்டு ஏற்கனவே செவன் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இதே மாதிரி முக்கியமான கோர்ஸுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிடெக் அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியரிங்கில் ஒரு ஒன்பது பாயிண்ட் பார்க்குறோம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன் ரெண்டாவது சீட் டிஸ்ட்ரிபியூஷன் தேர்ட் ஒன் ஃபீஸ் டீடைல் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு ஃபிஃப்த்து பாயிண்ட் எலிஜிபிலிட்டி சிக்ஸ்த்து பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கேல்குலேஷன் அடுத்து இந்த பிடெக் அக்ரி படிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம் அண்டு காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணோம் அடுத்து எயித் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிலபஸ் இந்த கோர்ஸில் என்னென்ன கண்டென்ட்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லாமல் சில கூடுதல் தகவல்களும் நான் அப்படியே வீடியோவில் நடுவில் நடுவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம் பிடெக் அக்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி அசோசியேட்டட் கண்டென்ட்ஸ் தான் நீங்கள் படிப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டு டெவலப் தி ஃபார்மிங் டூல்ஸ் பண்ணைகளில் பயன்படுத்துகிற கருவிகள் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம நவீன முறையில் உருவாக்கி பயன்படுத்துறது அடுத்து பார்த்திங்கன்னா நோ இரிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து நீர் பாய்ச்சுதலில் எப்படி வந்து நவீன யுக்திகளை புகுத்த முடியும் ஸோ அது சார்ந்து நம்ம இங்கே படிக்கிறோம் அது இல்லாமல் நம்ம படிக்கிற கூடுதல் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் எனர்ஜி ஃபார்ம்ஸ் மெஷினரிஸ் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் அடிஷ்னல் டேட்டாஸ் இந்த பிடெக் அக்ரிக்கும் பிஎஸ்சி அக்ரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெக்னாலஜியை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான தகவல்களை இங்கே படிக்கிறோம் அதே சமயத்தில் இங்கே உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் எல்லாத்தையும் பிஎஸ்சி அக்ரியில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை படிப்போம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கோர்ஸ் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறப்ப காலேஜில் இருக்கிற மொத்த சீட்டையும் என்ன பேஸிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அக்ரிக்கான மொத்த சீட்ஸை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அலாட்மெண்ட்டு மீதி இருக்கிற ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ கார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவைல் பண்ணுவாங்க இந்த ஐகார் அப்படிங்கிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் என்ட்ரன்ஸ் நடத்துவாங்க அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க அது வந்து யூனிவர்சிட்டி காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது வந்து டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருந்தாலும் சரி பொதுவாக இந்த அக்ரிகல்ச்சருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் எல்லா அக்ரிகல்ச்சரல் காலேஜும் வந்து அஃப்லேட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ மொத்த சீட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் ஆகும் மீதி இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டை நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இட ஒதுக்கீடு அடிப்படையில் க்ளிக் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து வழங்குகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் போயிடுது அடுத்து பிசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸுக்கு 3.5% MBC ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசி அண்ட் டிஎன்சி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அண்டு எஸ்சி ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ஒன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் ஓகேவா இதுதான் வந்து கம்யூனல் பேசிஸ் சீட் percentage distribution நெக்ஸ்ட்டு third பாயிண்ட் பார்க்கலாம் ஃபீஸ் டீடைல்ஸ் இங்க வந்து மூணு விதமாக நாம் வந்து ஃபீஸ் details பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் செமஸ்டருக்கு அறுபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா மினிமம் செலவாகும் இதிலேருந்து கூடுதலாக இருக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் இயருக்கு நாற்பதாயிரூவா ஃபீஸ் ஆகும் இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் இது இல்லாமல் மற்ற ஃபீஸ்லாம் சேர்த்துக்கோங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த கவர்மெண்ட் காலேஜ் இது பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீஸுமே சேர்த்து இந்த அறுபத்தொம்பதாயிரத்தி ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் அடுத்து ரெண்டாவதாக சொல்கிறேன்ல இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூஷன் ஃபீ ஸோ இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் இந்த மாதிரியான கூடுதல் ஃபீஸஸ் எல்லாம் சேர்ந்து வரும் ஸோ இது வந்து அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஓகே அடுத்தது பாருங்கள் இதே நீங்கள் வந்து அஃப்லேட்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் இயருக்கு எழுவதாயிரம் டியூஷன் ஃபீஸே வரும் ஸோ அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் புக் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் ஸோ இந்த மாதிரியான கூடுதல் கட்டணங்களும் வரும் ஓகேவா இப்போ நான் கடைசியாக சொன்னேன் இந்த பிளாக் கலரில் இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸஸ் ஓகேவா டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து எயிட் செமஸ்டர் இருக்கும் கடைசி பாயிண்ட் பாருங்கள் ரெட் கலரில் செமஸ்டர் கோர்ஸ் கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு அவுட் ஆஃப் டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அதை பொறுத்து உங்களோட ரிசல்ட் இருக்கும் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மினிமம் எடுக்கணும் ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த வகையில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும் அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு போர்டில் டென் ப்ளஸ் டூ பேட்டனில் பாஸ் ஆகிருக்கணும் மினிமம் மார்க் எவ்வளோன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் கட்டாயம் படிச்சிருக்கணும் அல்லது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வாட்டனி ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் படிக்க மாட்டீங்க ஸோ நீங்கள் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து படிக்க முடியாது ஓகேவா ரைட் அடுத்து பாருங்கள் தேர்டு கேட்டகரி ப்ளஸ் டூவில் இந்த ஒகேஷனல் குரூப்பில் அக்ரி எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ணலாம் இந்த பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிக்கலாம் பட் அவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் கட்டாயிரம் பயாலஜியாக இருக்கணும் அல்லது மேக்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்ஸாக இருக்கலாம் இந்த மூணு சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்னோட ஒகேஷ்னல் அக்ரி குரூப் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிடெக் அக்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஓகேவா அடுத்து என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ளஸ் டூ பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட மினிமம் மார்க்கு இப்போ சொல்கிற இந்த அளவில் இருக்கணும் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா பீடெக் அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் இருக்கணும் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் தனியாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் கெமிஸ்ட்ரியில் தனியாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியாக தனியாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் ஓப்பன் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி பிசி அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் தனித்தனியாக அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ அவங்க வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆயிருந்தா போதும் எஸ்டியும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் போதும் இந்த அளவில் ப்ளஸ் டூ மார்க் பொறுத்த வரைக்கும் மினிமம் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த கன்சர்ன் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிடெக் அக்ரி ஜாயின் பண்ண முடியும் ஓகே அடுத்தது ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு நிறைவடையாமல் இருக்கணும் சப்போஸ் இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வந்து பீடெக் அக்ரி வந்து படிக்க முடியாது ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள் கட் ஆஃப் கேல்குலேஷன் நம்ம எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எப்படி பிடெக் அக்ரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட் படிச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை பை டூ போட்டுக்கோங்க கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கோங்க மேக்ஸ் ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கோங்க பயாலஜி ரெண்டால் டிவைட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு ஆன்சராக கிடைக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுற மெத்தடு ஃபார் பிடெக் அக்ரி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்கையும் ரெண்டால் டிவைட் பண்ணி அதை மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கான கட் ஆஃப் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸில் நைன்ட்டி கெமிஸ்ட்ரியில் நைன்ட்டி ஃபோர் மேத்ஸில் எயிட்டி பயாலஜியில் செவன்ட்டி ஸோ இவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிசிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நைன்ட்டி பை டூ ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் அதே மாதிரி எல்லா மார்க்கையும் நீங்கள் டூவால் டிவைட் பண்ணிக்கோங்க அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் எவ்வளோ கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டி செவன் ஸோ இதுதான் வந்து அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு கிடச்சிருக்கிற கட் ஆஃப் மார்க் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி உங்களோட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி கட் ஆஃப் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் சரி அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறப்ப ஒரு நாலஞ்சு பேர் ஒரே மார்க்கில் இருக்கும்பொழுது யாருக்கு வந்து ஹையர் பிரியாரிட்டி போகும் அப்படிங்கிற விளக்கம் இந்த பிளாக் கலர் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வந்து சேம் மார்க் எடுத்திருக்கும் போது யார் மேக்ஸில் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து ஹையர் பிரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு வருவாங்க அடுத்தது பார்த்தோம்னா மேக்ஸ் மார்க் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க ஃபிசிக்ஸும் மேக்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அடுத்து கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க இந்த மூணும் ஈக்குவலாக பொழுது ஏஜ் பார்ப்பாங்க ஏஜில் யார் வந்து வயசில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சீட்டானது உறுதி செய்யப்படும் அல்லது அவங்களுக்கு ஹையர் பிரியாரிட்டி கிடைக்கும் அவங்க முன்னிலைப்படுத்தப்படுவாங்க ஓகேவா இது வந்து சேம் மார்க்கில் பொழுது ரேங்க் முடிவு பண்ணுற ஆர்டர் அடுத்து செவன்த் பாயிண்ட் பாருங்கள் எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம் அண்டு காலேஜ் ஜாயின் பண்ணோம் ஸோ இது சார்ந்து பார்க்கலாம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணும் ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து நான் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க கூடுதல் தகவல் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போது எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தது அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டோம் நம்ம எலிஜிபிள் ரேங்கிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா ஒன் இஸ் டு ஃபைவ் இந்த ரேஷியோவில் அதாவது ஒரு சீட்டுக்கு ஐந்து மாணவர்கள் அப்படிங்கிற விகிதத்தில் நமக்கு வந்து கால் லெட்டர் வரும் இது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் இமெயிலையும் மட்டும்தான் அனுப்புவாங்க அந்த மெசேஜில் வந்து உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் எந்த பேச்சில் அல்லது எந்த ஃபேஸில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் என்ன டேட்டில் அட்டன் பண்ணணும் என்ன டைமில் அட்டென்ட் பண்ணணும் எல்லா தகவலும் அந்த மெசேஜில் வந்துடும் ஸோ அந்த மெயிலில் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டில் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்காக தான் இருக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னா கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று கட்டணும் இது வந்து நாட் ரீஃபண்டபுள் அதாவது திருப்பி தர மாட்டாங்க கவுன்சிலிங் ஃபீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கட்டினா போதும் இதுவே அதர்ஸில் வரீங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஓப்பன் கேட்டகரி பிசி எம்பிசி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் கட்டணும் இது வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் ஓகேவா ரைட் இப்போ கவுன்சிலிங் நடக்கிற அன்னைக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்காக தான் இருக்க போதுன்னு ஏற்கனவே சொன்னேன் ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டிகிரி அண்டு காலேஜ் ஆர்டர் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல சப்போஸ் வந்து எனக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களோட மைண்ட் செட் மாறி இருக்கலாம் அப்போ வேறு காலேஜோ வேறு டிகிரியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒரு டைம் மட்டும் தருவாங்க ஓகேவா இது கவுன்சிலிங் அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சப்போஸ் கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ண முடியல அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லையா நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலனாலும் உங்களோட கம்யூனல் ரோஸ்டர் உங்களோட ரேங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பிரியாரிட்டி எந்த காலேஜ் வேணும் என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்டிருப்பீங்களா அது அதன் அடிப்படையில் உங்களுக்காக ஒரு காலேஜ் அண்டு பர்டிகுலர் சீட்டும் அலாட் ஆகி வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு எடுத்துக்கணுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் ஓகே ஸோ இது சார்ந்த டீட்டெயில்ஸையும் நான் வந்து பின்னாடி உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு ஸோ இதை எப்படி உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படின்னா இமெயில் வழியாகவும் அதுக்கு அடுத்தது டிஎன்ஏயு இருக்குல்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஸோ அவங்களோட வெப்சைட்லேயும் மெசேஜ் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சோ அப்போவே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் சிவி வரணும்னு சொல்லியிருப்பாங்க சிவி மீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அப்போ வந்து தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்துக்கிட்டு போகணும் போயிட்டு ப்ரொவிஷனல் அட்மிஷனாக நம்மளோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்துடணும் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் ஃபீஸில் குறைச்சிப்பாங்க ஓகேவா இது வந்து ஒரு டோக்கன் அட்மிஷன் மாதிரி அதாவது அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான அமௌண்ட்டு அடுத்து சிலபஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீடெக் அக்ரி பாருங்கள் செகண்ட் காலமில் இருக்குது ஃபர்ஸ்டில் இருக்கிறது பிஎஸ்சி அக்ரி ஓகேவா ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பாரிசனுக்காக இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்தேன் சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் பீடெக்கில் ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் மைக்ரோ பயாலஜி பிளான்ட் பேத்தாலஜி அண்ட் லைஃப் சயின்ஸ் இந்த டாபிக் சம்மந்தமான கன்டென்ட்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் அண்டு வாட்டர் மண் மற்றும் நீர் சார்ந்து இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறீங்க அடுத்தது வந்து ஃபார்ம்ஸ் மெஷினரி பண்ணையில் பயன்படுத்துகிற உபகரணங்கள் சம்மந்தமாக படிக்கிறீங்க அடுத்தது லைஃப் ஸ்டாக்ஸ் அண்டு பல்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதாவது பண்ணையில் வளர்க்குற விலங்குகள் மற்றும் பல்ட்ரி அப்படின்னா கோழி வளர்ப்பு இது சார்ந்த தகவல்களை டீட்டெயில்டாக படிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங் சிஸ்டம் சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர் சஸ்டெயினபிள்னா நிலையான எப்படி வந்து நம்ம நிலையான வேளாண்மை பண்ணுறது அதில் என்ன அட்வான்ஸு டெக்னாலஜிலாம் இருக்குது என்னென்ன இம்ப்ளிமெண்ட்லாம் வந்து நம்ம புதுசாக கொடுக்க முடியும் ஸோ இது சார்ந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரின்சிபிள் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை முறையில் பண்ணை உருவாக்கம் நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அடுத்தது ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் இது இல்லாமல் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஸோ இது சார்ந்து இருக்கிற விஷயங்கள்லாம் படிப்பீங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ் ஸோ இது இல்லாமல் இன்னும் கூடுதலாக படிப்பீங்க ஓகே அடுத்தது பாருங்கள் பிஎஸ்சி அக்ரி இதில் என்னென்ன கண்டென்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த பிடெக் சொன்னல அதோட கம்பேர் பண்ணி நீங்களாக ஒரு டைம் படித்து பாருங்கள் ஜஸ்ட் அந்த வித்தியாசம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் பிஎஸ்சி அக்ரிக்கான வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு இந்த பிடெக் அக்ரியோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா பாருங்கள் இந்த யூபிஎஸ்சி இருக்குல்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ இதில் வந்து ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து ஸ்பெஷலாக அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அடுத்து ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம் யூஜிசியில் நெட்டு ஸ்லெட்டு இதெல்லாம் எழுதலாம் அடுத்து நவார்டு பேங்கில் எக்ஸாம் எழுதலாம் அடுத்து ரிசர்ச் சைடு பாருங்கள் ஐஏஆர்ஐ ஐகார் எஃப்சிஐ என்எஸ்சிஎல் எஸ்எஃப்சிஐ ஸோ இந்த போர்டிலெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு வரலாம் ஐஏஆர்ஐ அப்படிங்கிறது இண்டியன் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ கார் இண்டியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் அடுத்து பாருங்கள் எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்எஸ்சிஎல் அப்படிங்கிறது நேஷ்னல் சீட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அடுத்து பாருங்கள் எஸ்எஃப்சிஐ ஸ்டேட் ஃபார்ம்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த இன்ஸ்டிடியூட்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் மேலே வந்து படிக்கலாம் அண்டு உங்களுக்கு ஸ்டை கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணும் அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷலாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து சில டிபார்ட்மெண்ட்டை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் தமிழ்நாடு அளவில் எல்லா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுகிற எல்லா காம்படிட்டிவ் ஃபீல்டு எக்ஸாம்ஸையும் நீங்கள் வந்து எழுத முடியும் ஓகே ஒரு சின்ன சின்ன விதிவிலக்குகள் இருக்கலாம் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் காம்பெட்டிவ் ஃபீல்டு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் என்ஜினியர் அக்ரோனமிஸ்ட் சர்வே ரிசர்ச் அக்ரி என்ஜினியர் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் என்ஜினியர் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் ஸோ இது இல்லாமல் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டு ஈகோலஜிஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ஜினியர் ஏர் குவாலிட்டி அனலிஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே உங்களுக்கு இந்த பீடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் சார்ந்த பெரும்பாலான சந்தேகங்கள் இந்த வீடியோவில் கிளாரிஃபை ஆகிருக்கும் இது மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டுருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி